உங்களுடைய குட்டி ஸ்டோரி வெர்ஷன் வந்து சொல்ல போறீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டோட சுவாரஸ்யமான விஷயங்களா இருக்கலாம், இல்லனா வந்து மத்த எல்லாருமே வந்து நெல்சன் சாரை பத்தி, விஜய் சாரை பத்தி, கோ ஸ்டார்ஸை பத்தி, யாரை பத்தி வேணா இருக்கலாம். ஆனா ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு வேணும். ஓகேவாண்ணா? I mean for me my birthday was very special. Yes. Because Vijay Sa actually threw a very nice birthday for me. So I thought it was very special because nobody had done something like that for me before. So that was like we had a lot of fun. There was a theme which we won't share. There was a theme. It was a themed birthday party, and it was a lot of fun. Super. Yeah. Sir, translation. Translation, not VTV, sir. No. அவங்களோட பர்த்டே ஷூட்டிங் டைம்ல இருந்தது. விஜய் சார் சொன்னாரு, நானே உங்களுக்கு ட்ரீட் தரேன்னு சொல்லிட்டு. ஆமா, பெரிய லெவல்ல ஒரு ட்ரீட் கொடுத்தாரு. அப்படியே எக்ஸாக்ட்டா இருங்க டிரான்ஸ்லேட்டிங் என்னன்னா, அது வந்து என்னால மறக்க முடியாத பண்ணு. ஏன்னா அவர் ஏறியும் அந்த மாதிரி ஒரு பார்ட்டி தந்தது எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாது. அதாவது அவரை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க இந்த பார்ட்டிக்குன்றது எனக்கு தான் தெரியும். அது சார் பார்ட்டி பூஜா பர்த்டே வருது, நம்ம ஏதாவது ஒன்று செலிப்ரேட் பண்ணோம். ஓகே பண்ணிடுங்கப்பா அப்படின்னா, அதுக்கப்புறம் இல்லை இல்லை அது அப்புறமா ரவுண்ட் வரும்போது சொல்லுங்க. இப்போ டிரான்ஸ்லேட் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் கேளுங்க. அதான் சார், எனக்கு தெரிஞ்சு இந்த இன்டர்வியூ ஃபுல்லாவே வந்து பூஜா மேம்க்கு வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து நம்ம சாரே வந்து சொல்லிட்டு மக்களுக்கு தெரியணும் இல்லை, தமிழ் தெரியணும். அவங்க பாவம் வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க, இங்கிலீஷு அப்படி எடுத்து நம்ம மக்களுக்கு. ஸோ அதுதான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் கெட் டுகெதர் பீஸ்ட்ல நம்ம எல்லாத்துக்கும் உள்ள போடுறோம். டிரான்ஸ்லேட் ஒரு கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் வந்து பேசுறாரு, பிரைம் மினிஸ்டர் பேசினே இருக்கும்போது டிரான்ஸ்லேட் பண்ணா சுற்றுவாரு. பேசி முடிச்ச பிறகு தான் டிரான்ஸ்லேட் பண்ணோம். அப்படி போறதுன்னா அப்படி நடுநடுல பேசினா என்ன இழுக்காய்ப்பா, டைரக்டா பக்கத்திலே இருக்காரு, அவரே எல்லாம் பண்ணி கொடுத்துருவாரு. சரியில்ல சரியில்ல சரி, எப்படியாப்பட்ட ஆள்னா விஜய் சாரே எப்படிலாம் கொஸ்டின் கேட்குற பார்த்தீங்களா, அப்படி இப்படி குழப்பி போய். அப்போ சார் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க